வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே மாடல் ப்ளவுஸு, மாடல் ஸ்லீவு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கீழே வீடியோ போட்டிருக்குங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான வீடியோக்கெல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்கள். மிஷின்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். லூப் அடிக்கிறது எப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். நூல் அடிக்கிறக்கா கட் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுத்தரேன், சிறப்பாக கற்றுக்குங்க. கீழே நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கோம், அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை அமுத்திவிட்டு அதுக்கு மேலே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பழகக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம வந்து பேக் தட்டு வந்து எடுத்துக்கலாங்க. பேக் தட்டில் வந்து கழுத்துடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் தட்டோட கழுத்து இறக்கும், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வாடிக்கையாளர்கள் எவ்வளோ கேட்குறாங்க தகுந்த மாதிரி கழுத்து இறக்கம் வச்சுட்டு, அதே மாதிரி கழுத்து ஓப்பன் பார்த்திங்கன்னா 2.5 வச்சுருக்கோம். இப்போ 2.5 வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். கழுத்தோட ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு, கழுத்து மாடலுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடல் வந்து டிசைன் பண்ணணும், மார்க் பண்ணணும். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலோடைய நோக்கமே பார்த்திங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நோக்கம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 1 இன்ச் கேப்புக்கு மாடல் வந்து நம்ம இப்போ ட்ராயிங் பண்ணுறோம். புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் இந்த மாடலை பார்த்து சேம் இதே மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்களுக்காகவே நம்ம ஈஸியான மாடல் எல்லாமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ மாடல் வந்து வரைஞ்சதை நம்ம கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. தெரியுதுங்களா? நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதைத்தான் வந்து மாடலாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ப்ளவுஸோட பேக் தட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ தேவையான துணி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். கெட்ட பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸில் கெட்ட பக்கம் நம்ம வந்து பெருக்கல் மார்க் வந்து வழக்கமாக வந்து பதிவு பண்ணுவோம். மாடல் ப்ளவுஸ் வந்து புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்களும் சரி, ஏற்கனவே தைச்சு பழகக்கூடிய நண்பர்களும் சரி, நம்ம வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அவுட்லைன் வந்து நம்ம தைக்கிறோம். சுருக்கு இல்லாமல் நீட்டாக அவுட்லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். சுருக்கு வந்துருச்சு அப்படின்னா மாடல் வந்து அவுட் ஆயிரும், அதனால் அவுட்லைன் வந்து தைச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசர் எல்லாமே வந்து வெட்டி விட்டுடலாம். உங்களுக்கு கை வாட்டத்து வந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கங்க. அதே மாதிரி சென்டர் வந்து நம்ம ஒரு ஜக்கா வந்து ஒன்று போட்டிருக்கோம். போட்டு 2.5 இன்ச்சுக்கு என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஜக்கா வந்து போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துணியில் வந்து ஃபோம் வந்து வச்சு அப்படியே சுற்றி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். சார், இந்த கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் வந்து ஓரத்தையில் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஷேப் நம்ம வந்து எப்படி கேன்வாஸில் வெட்டியிருக்குமோ அந்த ஷேப் வந்து மிஸ் ஆகாமல் சேம் கேன்வாஸில் இருக்கிற மாதிரியே நம்ம மடித்து தைக்கணுங்க. ஒரு பக்கம் சிறுசாக ஒரு பக்கம் பெருசாக மடித்து நம்ம தைச்சிட்டோம், கேன்வாஸை மடிச்சிட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து ஒரு பக்கம் பெருசும் சிறுசுமாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. தெரியுதுங்களா? ஜம்முன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் தட்டில் சென்டர் ஜக்கா பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம சென்டரில் வந்து ஒரு ஜக்கா போட்டுட்டு ஒரு தையல் வந்து தையல் போடுறவங்க தையல் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா பின் குத்திக்குங்க. சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக
உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, உள்ளே வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸ் மேலேயே வந்து ஓரமாக ஒரு தையல் வந்து போடுறோம். கெட்ட பக்கத்தில் கேன்வாஸ் வச்சு நம்ம ஓர தையல் வந்து போடுறோம். நல்ல பக்கம் வச்சு திருப்பிடக்கூடாது, உள்ளே போயிடும். நல்லா ரெண்டு பக்கம் வந்து டர்னிங் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணோம், 1/4 இன்ச் கேப் விட்டு வெட்டிக்கலாம். இந்த 1/4 இன்ச் கேப் வந்து கரெக்டாக பார்த்து வெட்டிக்கங்க. ப்ளவுஸுக்கு இது கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக தான் கட் பண்ணணும். கவனமாக கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜக்கா வந்து ஒன்று போடுறோம். ஜக்கா வெட்டும்போது தையலில் வந்து வெட்டிடக்கூடாது, பார்த்தா கவனமாக வெட்டணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஓரமாக வந்து ஒரு தையல் ஒன்று போடுறோம். நீட்டாக ஒரு சுரண்டு சுரண்டி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 2 இன்ச்சுக்கு துணி வந்து வெட்டுறோம். ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 இன்ச்சு கட் பண்ணுங்கள், கூடுதலாக வெட்டிடக்கூடாது. அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா, 2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். நீளம் அகலம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பப்ஸ் வந்து நம்ம மடிக்கிறோம். இது வந்து குட்டி சமோசா சொல்லுவோம். இது எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ஓரத்தில் வந்து சமோசா வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப நெருக்கமாக வந்து வைக்கக்கூடாது. ரொம்ப நெருக்கம் வைக்காமல் 1/4 இன்ச் கேப் விட்டு சமோசா வந்து வைக்கணும். இந்த கேப் வந்து ஒரே மாதிரியே வைக்கணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் கேப் வச்சு அப்படின்னா பீஸ் பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்காது. சமோசா வைக்கும்போது அந்த கேப்பை வந்து நல்லா கவனமாகவே பார்த்துக்குங்க. நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் மாடல் ப்ளவுஸு, மாடல் ஸ்லீவு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். வீடியோ எல்லாமே பாருங்கள். அல்லது உங்களுடைய தையல் மிஷினில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த தையல் மிஷினை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோ எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நூல் வந்துக்கிட்டே இருக்குது, லூப் அடிக்கிற பிரச்சனை, மிஷினில் பஞ்சு, ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாமே எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். யூடியூப் சேனலில் யாரும் சொல்லித்தர முடியாத அளவுக்கு சுலபமான முறையில் தான் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் வந்து சொல்லி தந்துட்டுருக்கோம், பாருங்கள். இந்த பப்ஸ் வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா சின்ன பப்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு கேப் அதிகமாக இருந்தால் அப்படியே தெரியும். கேப் உங்களுக்கு ஒரே மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச் கேப் விட்டு கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி குத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் இல்லாமல் நெருக்கமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஸ் வந்து பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம்.
கீழே பார்த்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக தைக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தையல் போடணும். இப்போ மேலே அமுத்து தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம். அமுத்து தையல் போட்டுட்டு மடித்து தைக்கலாம். 1.5 இன்ச் நம்ம பெல்ட்டுக்காக எடுத்துருப்போம் இல்லைங்களா, இந்த பெல்ட்டை வந்து பக்காவாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பேக்கில் வந்து டாட் வந்து பிடிக்கணும். பேக் டாட் வந்து 4.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் டாட் வந்து பிடிக்கிறோம். ப்ராப்பராக இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம், அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம், பாருங்கள். இப்போ மாடல் ப்ளவுஸ் வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து டேப் வச்சு அடிக்க போகிறோம். மேல் டேப்புக்கு வந்து நம்ம என்ன கலரு வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோன் வந்து மாற்றிக்கணும். ப்ளவுஸ் தைச்ச அதே பச்சை கலரை போட்டு தைக்கக்கூடாது. அதே மாதிரி குத்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் இல்லாமல் நெருக்கம் இல்லாமல் கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க. டேப் வந்து இழுக்கக்கூடாது, ப்ளவுஸ் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. அதனால் சுருக்கு வராமலும் கவனமாக பார்த்து தைக்கணும். அதே மாதிரி கீழே இந்த வளைவு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வி ஷேப் இருக்குது, அதனால் அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக வரணும். அந்த இடத்துல டேப் வந்து நல்லா மடிச்சு விட்டு தைங்க. ரொம்ப பொறுமையாகவே தைங்க. சுருக்கு வராத அளவுக்கு பார்த்து கவனமாக தைக்கணும். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க. ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் அதிலே ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா டெலிகிராமில் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம டெலிகிராம்லேயும் வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுறோம். டெலிகிராம் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம லிங்க் மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணதை நம்மகிட்ட காட்டி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலமா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். பக்காவாக மாடல் வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து செமையாக ரெடியாக இருக்குது. நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டில் இருக்கக்கூடிய சவப் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை அமுத்தி விட்டு அதுக்கு மேலே ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க. நம்ம வீடியோவில் அற்புதமான பல மாடலான ப்ளவுஸ் எல்லாமே நிறையா மாடல் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங், லைக் ஷேர் கமெண்ட்.